நான் தான் உங்கள் விவசாயத்தோட தினேஷ். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு அனைத்து அணைகளின் நீர்மட்டத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள அணை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சோழர் அணை பார்க்கலாங்க. அது வந்து மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 160 அடிங்க. தற்போதைய நீர்மட்டம் பார்த்திங்கன்னா 158 அடி தண்ணி இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம்பி குளங்க. மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 72 அடிங்க. அதில் வந்து தற்போதைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா 63.60 அடி தற்போதைய மட்டம் உள்ளதுங்க. அடுத்தது வந்து ஆழியர் அணைங்க. ஆழியர் அணை மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 120 அடிங்க. தற்போதைய நீர்மட்டம் 108.65 அடியாக தற்போது. அடுத்து வந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அணைகளை பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து திருமூர்த்தி அணைங்க. மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 60 அடிங்க. தற்போதைய மட்டம் 54.45 அடிங்க. அடுத்து அமராவதி மொத்த கொள்ளளவு 90 அடிங்க. தற்போதைய நீர்மட்டம் 54.45. சரி வாங்க வீடியோ கோவிட் டுடே அப்டேட் பார்க்கலாம். தக்காளி 14 கிலோ எடை கொண்ட தக்காளி பாக்ஸ் 350 முதல் 400 வரை விற்பனையானது. பச்சை மிளகாய் 16 கிலோ எடை கொண்ட பச்சை மிளகாய் பை 650 முதல் 770 வரை விற்பனையானது. பாகற்காய் 15 எடை கொண்ட பாகற்காய் 300 முதல் 450 வரை விற்பனையானது. தேங்காய் சிறிய காய்கள் 12-13, நடுத்தர காய்கள் 15-16, பெரிய காய்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி 20 முதல் 23 வரை விற்பனையானது. முருங்கைக்காய் கட் 70 முதல் 90 வரை விற்பனையானது. பப்பாளி 10 கிலோ எடை கொண்ட பாக்ஸ் 130 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 10 முதல் 15 வரை விற்பனையானது. உருளைக்கிழங்கு கிலோ 25 முதல் 40 வரை விற்பனையானது. 25 கிலோ எடை கொண்ட முள்ளங்கி பை ஒன்று ஃபஸ்ட் குவாலிட்டி 450 முதல் 500 வரை, செகண்ட் குவாலிட்டி 300 முதல் 400 வரை விற்பனையானது. இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ 80 ரூபாய்க்கும் காய்ந்த இஞ்சி கிலோ 90 முதல் 115 வரை விற்பனையானது. பூசணிக்காய் விவசாயிகள் கொண்டு வரும் காய்கள் கிலோ 15 முதல் 20 வரை விற்பனையானது ஹோல்சேல் ரேட்டில். சுரைக்காய் 20 கிலோ எடையுண்ட சுரைக்காய் பை ஃபஸ்ட் குவாலிட்டி 200 முதல் 250 வரை விற்பனையானது. மாங்காய் கிலோ 1 40 முதல் 60 வரை விற்பனையானது. சின்ன வெங்காயம் 25 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி 800 முதல் 1050 வரை விற்பனையானது. சில்லறை விற்பனையில் கிலோ 1 ஃபஸ்ட் குவாலிட்டி 40 முதல் 55 வரை விற்பனையானது. செகண்ட் குவாலிட்டி 30 முதல் 40 வரை விற்பனையானது. பெரிய வெங்காயம் கிலோ 1 ஃபஸ்ட் குவாலிட்டி 20 முதல் 30 வரை விற்பனையானது. செகண்ட் குவாலிட்டி 10 முதல் 20 வரை. முட்டைக்கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 20 முதல் 25 வரை விற்பனை. சிறிய காய்கள் செகண்ட் குவாலிட்டி 10 முதல் 16 வரை விற்பனையானது. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி 60 முதல் 75 வரை விற்பனையானது. செகண்ட் குவாலிட்டி 30 முதல் 45 வரை விற்பனையானது. அரசாணிக்கை 50 கிலோ எடை கொண்ட மூட்டை 650 முதல் 700 வரை விற்பனையானது. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 160 முதல் 180 வரை விற்பனையானது. செகண்ட் குவாலிட்டி 100 முதல் 120 வரை விற்பனையானது. பல்லு பூண்டுகள் எலுமிச்சை பழம் சிறிய பழங்கள் தலா 1 ரூபாய்க்கும் நடுத்தர பழங்கள் 2 ரூபாய்க்கும் பெரிய பழங்கள் 3 முதல் 350 வரை விற்பனையானது. 15 பூ கொண்ட காலிஃப்ளவர் ஒரு மூட்டை 300 முதல் 450 வரை விற்பனை குவாலிட்டியை பொறுத்து. சில்லறை விற்பனையில் 20 முதல் 40 வரை.
கத்திரிக்காய் வரிக்காய் இப்போ 300 முதல் 400 வரை விற்பனையானது, பவானி 500 முதல் 600 வரை விற்பனையானது. கொத்தமல்லி தலை விவசாயிகள் கொண்டு வரும் தலைகள் 22 முதல் 26 வரை விற்பனையானது, சில்லறை விற்பனையில் 27-28 விற்பனையானது. வாழைத்தார் 160 வளம் கொண்ட வாழைத்தார் 200 முதல் 250 விற்பனை, சிறிய வாழைத்தார்கள் 100 முதல் 150 வரையும் விற்பனை நடந்தது. அவரைக்காய் 22 கிலோ எடை கொண்ட அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி 300 முதல் 440 வரை, செகண்ட் குவாலிட்டி 250 முதல் 300 வரை விற்பனையானது. பீட்ரூட் லோக்கல் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 25 கிலோ எடை கொண்ட பை 350 முதல் 500 வரை விற்பனை, ஊட்டி பீட்ரூட் 30 முதல் 40 வரை விற்பனை. மீன்ஸ் கிலோ ரேட் பார்த்தீங்கன்னா 60 முதல் 75 வரை விற்பனையானது ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 30 முதல் 50 வரை விற்பனையானது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் த விவசாயம், ப்ளீஸ் ஷேர் த அட்லீஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் காப்போம், வளர்கிற விவசாயம். நன்றி.